இன்றைய மன்னா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மார்க்கு 10:52. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை, வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்தில், சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். இங்கு பர்திமேயுவை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இயேசு அவன் இருந்த வீதி வழியாக கடந்து போகிற செய்தி அவன் காதுக்கு கிடைத்த உடனே, தாமதமில்லாமல் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பித்தான். சுற்றியிருந்த நபர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டு இயேசு அவனை அழைத்து வரும்படி செய்து, அந்த நிமிஷத்தில் தானே அவனுக்கு அற்புதத்தை செய்து அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏசாவை குறித்து வாசித்து பார்க்கிறோம். தகப்பனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை, தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை, தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அலட்சியமாய் யாக்கோபிடம் அவன் விற்று போட்ட பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டத்தையும் இழப்புகளையும் அவன் சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆம், பின்னாட்களில் அவன் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு பல இன்னலுக்கு ஆளானான். நம்முடைய வாழ்க்கையிலே இழந்துவிட்ட பின்பு வேதனைப்படுவதை விட வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது எல்லா நன்மைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே மாற்றமில்லை. தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். பாக்கியமான வாழ்வு வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.